சத்குருவே நமஹ. சென்ற வாரம் நடைபெற்ற இரண்டு நாள் இலவச முகாம் ஞான குருவின் சன்னதியில் ஆத்ம அனுபவ தெளிவு மிக சிறப்பாக நடத்தி கொடுத்த அன்பர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சந்தேகங்களும் கேள்விகளும் தெளிவுகளும் புரிதலையும் நீங்கள் அழகாக ஷேர் பண்ணீங்க. அதை நாங்கள் யூடியூப்லேயும் லிங்க் கொடுத்துருக்கோம், நீங்கள் கண்டு கழியுங்கள். நான் எவ்வளவோ பயிற்சிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கேன், அதுலலாம் எனக்கு எந்த தெளிவுமே கிடைக்கல. ஏன்னா எனக்குள்ள நிறைய தேடுதல், அவ்வளோ தேடுதல் இருந்தது. இந்த முகாமுக்கு நான் வர்றது வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையில ஒரு வழி தேடி தான் வந்திருக்கேன். ஐயா அவர்கள் இறுதி கட்ட ரகசியத்தை இலவசமா கொடுத்துருக்காரு. ரெண்டு நாள் வாழ்க்கை போற தேடிக்கிட்டே இருக்கிறோம், கிடைக்க எங்க கிடைக்கும் எப்படி கிடைக்கும் தெரியாம. அகம்பாவம் என்ற சொல்லிலேயே ஒரு அகம்பாவம் தெரியும். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து கலந்துக்கிறேன். ஞானம்ன்றது ரொம்ப பெரிய விஷயமா நினைச்சிட்டு இருந்தேன், ஆனா அது ரொம்ப பக்கமா இருக்கு அப்படின்றத குரு மூலமா தெரிஞ்சுக்கினேன். அது வந்து உண்மையை தெரியறதுக்கு ஒரு பாதையா இதை ஏத்துக்கிட்டோம். ஒண்ணு இல்லாம ஆகிறது எப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். முக்கியமா வந்து ஆர்ப்பாட்டம் இல்லாம அமைதியா இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் கத்துக்கிட்டேன். தொடர்ந்து முயற்சி பண்றேன். மனசு இல்லாம வச்சினையும் புத்தியும் வேலை செய்யாம ஆயிரும். அப்படி இருக்க தெரியும் இந்த ரெண்டையும் வேலை செய்யத ஏதோ ஒண்ணு நம்மள பாத்துக்கிட்டு இருக்கோம், அதை எப்படி இல்லாம ஆக்கணும்னு தெரியல. நம்மளுடைய லைஃப் எல்லாமே ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப சாதாரணமானது தான். ஆனா அது எவ்வளவு ஒரு பெரிய விஷயம் ரொம்ப சாதாரணமா இருக்கு அப்படின்னு புரியணும்னா தயவு செய்து இந்த சும்மா இரு சத்சங்கு வாங்க. கத்துக்கிட்டத தவறாம பழகி அதனுடைய பயனை அடையிறது தான் நீங்க அதுக்கு கொடுக்கற மேன்மை. அதில் ஒரு ஈர்ப்பு இருக்கிறது. நான் பாவம் உதியாத குணக்கடைதல், இந்த மூன்று வார்த்தைகளையும் உண்மையான நிதர்சனமான சத்தியமான ஒரு வார்த்தையாக இன்றைக்கு என் வாழ்க்கையில் கிடைத்திருக்கிறது. ஒன்றரை நாள் தான் இந்த இதுல கலந்துட்டதுனால எனக்கு நல்ல ஒரு தெளிவு பறந்திருக்கு. இதுல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு நிறைய நீங்க தெரிஞ்சுப்பீங்க. ரொம்ப சுலபமா குருஜி அவர்கள் நான் என்பது உள்ளேயும் இல்லை, மனமோ பிரபஞ்சமோ வெளியிலும் இல்லை அப்படிங்கறத ரொம்ப தெளிவா சொன்னார்கள். இத அவர் இப்ப மட்டும் இல்ல ரொம்ப வருஷமா செஞ்சிட்டு இருக்காரு. இது ரொம்ப பெரிய விஷயம், சாதாரணமா கையில கொடுத்துட்டாரு. இத பயிற்சி பண்ணாதான் அந்த அனுபவ பூர்வமா நான் அதுல வெற்றி காண முடியும். பயிற்சியும் முயற்சியும் இதுல ரொம்ப முக்கியம். பிராக்டிக்கலா அதை எப்படி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அருமையா சொல்லி தராரு. நம்ம அனுபவிச்சோம். சும்மா இருங்கிறதுல வந்து மனதை இல்லாம ஆகி சும்மா இருக்கிறது எப்படி அப்படிங்கிற இந்த இதை வந்து ஒரு விழிப்புணர்வு கிடைச்சது. ஆனா இந்த ஞானமாக்கு வந்த பிறகு அந்த என்னது பாக்கு அந்த பார்த்துட்டு இருக்கக்கூடியதையே இல்லாம ஆக்குன குருஜிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஒரு நம்பிக்கையும் வந்திருக்கு, நான் தொடர்ந்து முயற்சி பண்ணுவேன். இந்த ஞானகுரு சன்னதியில் இதுவரை என் மனதில் இருந்த தேடல்களுக்கான விடை முழுவதும் இந்த இரண்டு நாளில் பெற்றேன். இப்ப மனித இனம் ரொம்ப மோசமான சூழ்நிலையில இருக்கு. மனித இனத்தை அடுத்த அத்தியாயத்துக்கு கொண்டு போகணும், இதை எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். இதை விட உங்களை நீங்க யாருன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்போ வழியோ என்ன பொறுத்த வரைக்கும் வேற எங்கேயும் கிடையாது. இந்த ஆன்மீக தேடல் உங்க நண்பர்களா இருக்கலாம், உறவினர்களாம், வாழ்க்கையில சிக்கல், உறவு, பண கஷ்டம், கரியர் சரியா இல்ல, ஸ்டடி பண்ண முடியல, இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்கிற எல்லாரையும் இந்த முகாமில் கலந்துக்க சொல்லி நீங்க ரெக்கமெண்ட் பண்றது தான் நீங்க சமூகத்துக்கு பண்ற மிகப்பெரிய நன்மையா இருக்க முடியும். இந்த முயற்சிக்கு நான் கண்டிப்பா கை கொடுக்கிறேன். இந்த இரண்டாவது முகாமையும் வெற்றிகரமாக ஆக்குவதற்கு மீண்டும் இந்த வேண்டுகோளை விடுத்து குருவே சரணம் என்று சொல்லி மகிழ்ச்சி அடைகிறேன்.